ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு பிரணாவ் இன் அமெரிக்கா சேனல். இன்றைக்கி நாம் சிங்கிள் ஃபேமிலி இண்டிவிஜுவல் ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே சிங்கிள் ஃபேமிலி இண்டிவிஜுவல் ஹவுஸ் டூர் விளாக் வந்து பார்த்தோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூமோட பிளான்ஸு, ரூமோட இன்டீரியர் எப்படி இருக்கும், அப்புறமா எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்க்காதவங்க கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். நாம் சிங்கிள் ஃபேமிலி இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டால் ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி எப்படி வந்து இருக்குது, அதுக்கப்புறமா பில்டர்ஸ் வந்து எப்படி வந்து கட்டுறாங்கன்றதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதோடய ரேட்டிங்ஸ் இதெல்லாமே விசாரிச்சுட்டு அப்புறம்தான் நம்ம வந்து வீடு புக் பண்ணணும். வீடு புக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஃபேமிலி இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஒரு ஒரு வீடும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து பிளான்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளான்ஸ் பிடிக்குதோ அந்த வீடை வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வீடு வந்து வுட்டில் தான் வந்து கட்டுவாங்க. வுட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி கட்டி முடித்த வீடு வந்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்த வீடு, இதெல்லாமே வந்து இருக்கிறாங்க வீட்டில். இந்த மாதிரி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ தான் ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ஒன் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபேஸ் டூ வந்து பக்கத்துலேயே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஃபேஸ் ஒன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து முடித்த வீடு இதெல்லாமே. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் டூவில் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம். ஃபேஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்காக வந்து போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஃபினிஷ் ஆகிற வீடு. ஒரு வீடு வந்து கட்டுறாங்கன்னா ஸோ நியர்லி வந்து 6 to 8 months வந்து எடுத்துப்பாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வீடோட பிளான் எல்லாமே நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற பேஸ் மட்டும்தான் வந்து சில வீட்டில் வந்து ஆரம்பித்து வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 3 to 4 bedroom 2.5 bathroom தான் பார்க்குறோம். இப்போ நம்ம போகிறது வந்து கார் கராஜு. இப்போ நம்ம பார்க்குறது இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் ரூமும் அதுக்கப்புறமா கிச்சனும் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண பாருங்கள் பிளாகு. ஸோ அதில் வந்து ஹவுஸ் டூர் வந்து இந்த வீடோட கம்ப்ளீட்டான வீடு தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடோட வந்து இப்படி தான் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வுட் பேசஸ் அப்படின்னு நான் சொன்னேங்கள்ல. ஸோ இந்த மாதிரி தான் சிங்க் வச்சுடுவாங்க. எங்கெங்கெல்லாம் வுட் வரணும் அப்படின்றத கரெக்டாக வந்து அவங்க வந்து வச்சுடுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து கிரானைட் வந்து வைப்பாங்க. இங்கே வந்து சிமெண்ட் சீலிங் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிரானைட் வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க.
வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து அந்த ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் கம்ப்ளீட் வுட்டாக வந்து இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற அந்த பேஸ் மட்டும்தான் சிமெண்ட் காங்கிரீட்டால் பேஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. மீதி வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து வுட்டாக தான் இருக்கும். நான் சொன்னபடி வீட்டோட பேஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம ஒரு வீடு வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பேஸ் மட்டும்தான் வந்து சில வீட்டில் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல வந்து பேஸ் கூட வந்து பண்ணாமல் நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக் பண்ணதுக்கப்புறம் கூட சில வீடு வந்து பேஸ் வந்து போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவுக்கு வந்து வுட் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடை வந்து நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் காங்கிரீட் போடுவாங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து லான் வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடு வந்து இப்போ நம்ம வந்து பின்பக்கம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கார் கராஜ் வந்து இருக்கும், ஃப்ரண்ட் டோர் பக்கம் வந்து உங்களுக்கு கார் கராஜ் வராது. ஸோ கார் கராஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ரூமோட அந்த டிவைட் பண்ணுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட் வுட்டு தான். ஸோ இப்படி தான் வந்து மேலே இருக்கிற ரூஃப் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்போட பேஸ் தான் வந்து பார்க்குறோம். பேஸ் வந்து வுட்டில் இந்த மாதிரி தான் செட் பண்ணிப்பாங்க. இதுக்கான வாட்டர் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், பிளாக் பைப்ஸில். ஸோ வீட்டோட லிவிங் ரூம், அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது, இது கூட வந்து ஒரு பெட்ரூம் வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ அதுக்கான டிவைடன் தான் வந்து அவங்க வுட்டால் பார்ட்டிஷன் பண்ணி வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஏஜில் நம்ம பார்க்குறது வந்து ஃபயர் பிளேஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வே தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வே. இங்கே வந்து வுட்டால் வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, மரத்தால் தான் வந்து வீடே கட்டுவாங்க. ஸோ இந்த மரம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சைடு வந்து பியூரான மரமாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸோட பேஸ் வந்து இந்த மாதிரி தான் வுட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம மேலேயும் வந்து போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே போன விலாகில் பார்த்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. மேலே வந்து லாஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறமா 3 பெட்ரூம்ஸ் வந்து இருக்கும், அப்புறம் 2 க்ளாசெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 ரூமுக்கு காமன் பாத்ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறப்ப டிவைடன்ட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ ஃபினிஷிங்கில் தான் வந்து ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
இப்போ ஜஸ்ட்டு வந்து ரூமுக்கு வந்து டிவைடன் மட்டும்தான் வந்து அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் உண்டெல்லாம் வச்சு என்டையராக வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் தான் வந்து மரத்தால் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து சீலிங் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உட்டு தான். ரூஃபும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பால்கனிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உட்டில் தான் இருக்கும். நம்ம வீட்டோட பிளானை பொறுத்து தான் மாடல்ஸ் எல்லாமே வந்து மாறும். அதுக்கான பட்ஜெட்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற வுட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஆணி, அதுக்கப்புறமா நிறைய பின்ஸ் இதெல்லாமே வச்சு தான் அதெல்லாமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பின்ஸ் எல்லாமே. எக்கச்சக்கமான பின்ஸ் இருக்கும் வீடை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து. ஏன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து உட்டால் பண்ணுறதால கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பின்ஸ் இந்த மாதிரி ஆணி இந்த மாதிரி தான் வச்சு தான் அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடு ஃபினிஷ் பண்ணுறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் டேட் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த முன் டேட் மட்டும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் ஃபுல்லாகவே வந்து லான்லாம் வச்சு நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்காவது டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உட்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து உட்டு வந்து வைப்பாங்க. இந்த உட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நல்லா வந்து பஞ்சு இந்த மாதிரி உட்டு இருக்கும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இதெல்லாம் இந்த மாதிரி பஞ்சு வைப்பாங்க. அப்போ தான் வந்து சவுண்ட் ப்ரூஃப்காக நம்ம ஒரு ரூமில் வந்து பேசுகிறது இன்னொரு ரூமுக்கு வந்து கேட்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த அளவுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப்க்கு கம்ப்ளீட்டாக வந்து உட்டு வைப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக் லேயர் தான் வந்து உட்டில் வந்து வைக்கிறாங்க சவுண்ட் ப்ரூஃப்காக. இந்த மாதிரி தான் பஞ்சை வந்து ஃபுல்லாகவே உட்டில் வந்து வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ மேலெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பஞ்சு வந்து வச்சுட்டாங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு போர்ட் மாதிரி வந்து இருக்குள்ள செவரு அதை வந்து கீழே இருக்க பாருங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த பஞ்சுக்கு மேலே. ஸோ இப்படி தான் வந்து வீடோ வந்து இன்டீரியர் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டோட வெளியில் வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா சில வீடு முடிஞ்சிருக்கும், சில வீடு வந்து முடியாமல் இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து வீட்டோட பேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து போட்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எப்படி வந்து வீடோட மாடல் வரணும் அப்படின்றது எக்ஸ்டீரியர் நம்ம பிளான் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி வந்து தருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிற பேஸ் மட்டும்தான் வந்து காங்கிரீட்டாக இருக்கும், மேலே இருக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து உட்டன் தான் வந்து நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் வெளியில் வந்து சொன்னேங்கள்ல, ஸோ வெளியில் அந்த காங்கிரீட் வந்து பண்ணுறாங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நிறைய வந்து இந்த மாதிரி லான்ஸ் வந்து வச்சுடுவாங்க பில்லு. இது இதை வந்து கம்யூனிட்டியை தான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க இந்த லான்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி பார்க்குறப்ப ரொம்பவே வந்து வீடு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும், ரொம்ப வந்து நம்மளுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருந்தால்.
இப்போ இந்த வீடை நம்ம வந்து சுற்றி பார்த்தாலே தெரியும், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமே நிறைய டிஃபர் ஆகும் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். எப்படி நம்மளோட வீட்டு எக்ஸ்டீரியர் வந்து வந்துச்சுன்னா அழகாக இருக்கும்ன்றத கம்ப்ளீட்டாக நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ நாம் ஃபினிஷ் பண்ண வீடு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ண வீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டோட முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செடியெலாம் கூட நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு கார் கராஜ் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பாட்டில் வச்ச மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து டிஃபர் ஆகும், எவ்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல வ்ளாகில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.